சென்னை பனையூரில் விஜய் மக்கள் இயக்கத்தின் மகளிரணி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவபிரகாஷ் வழங்க கேட்கலாம். சிவபிரகாஷ், வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். விஜய் மக்கள் இயக்கத்தின் சார்பாக தற்போது அந்த இயக்கத்தின் மகளிர் அமைப்பு சார்பாக ஆலோசனை கூட்டமானது இன்று நடைபெற தொடங்கி இருக்கின்றது. இந்த கூட்டத்தை பொறுத்தவரையிலும் தமிழகத்தில் உள்ள அனைத்து பகுதிகளில் இருந்தும் மகளிர் அணி நிர்வாகிகள் இங்கு வந்திருக்கின்றனர். அதை பொறுத்தவரையிலும் கிட்டத்தட்ட 1000 மேற்பட்டவர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் தற்போது கலந்து கொண்டு இருக்கின்றனர். இவர்களுக்கு இயக்கத்தின் அடுத்த கட்ட செயல்பாடுகள் எப்படி இருக்க போகின்றது, அதே போல மகளிர் அமைப்பு சார்பில் இவர்கள் எந்த மாதிரியான பணிகளை முன்னெடுக்க வேண்டும் என்பது குறித்த ஆலோசனைகள் அளிக்கப்பட இருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் விஜய் தளபதி மக்கள் இயக்கம் சார்பில் இதுவரையிலும் பலவிதமான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அவை விஜய் விஜயில்லா விருந்தகம், விஜய் குருவியகம், அதே போல விஜய் விஜயகம் என்று பல மிக திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன. அது மட்டுமில்லாமல் சமீப காலங்களாக புதியதாக விஜய் கல்வி விருது, அதே போல இரவு பாடசாலை, அதே போல சத்துணவு வழங்குதல் என பல விஷயங்கள் இயக்கத்தின் சார்பில் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. அவற்றில் மகளிர் அணியினர் எந்த விதத்தில் அதில் பங்கு கொள்ளலாம், எந்த மாதிரியான முன்னெடுப்புகளை எடுக்கலாம் என்பது குறித்த ஆலோசனைகளை வழங்குவதற்காகத்தான் இந்த கூட்டமானது இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. சாதாரணமாக மற்ற இயக்க, அதாவது விஜய் மக்கள் இயக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற அணிகளை விட மிகப்பெரிய அளவில் இந்த கூட்டமானது சொல்லியிருக்கின்றது. கிட்டத்தட்ட 1000 மேற்பட்ட பெண்கள் இந்த கூட்டத்தில், ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர்கள் தற்போது அந்த விஜய் மக்கள் இயக்கத்தின் பொதுச் செயலாளரான புஷி ஆனந்த் அவர்கள் முன்னிலையில் தற்போது இந்த இடத்தில் கூடியிருக்கின்றனர். இந்த நிகழ்ச்சிக்கு நடிகர் விஜய் அவர்கள் அந்த ஊரில் இல்லாததால் அவர் வரமாட்டார் என்று தற்போது சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்நிலையில் இவர்கள் இங்கு இருக்கக்கூடிய இந்த 1000 மட்டுமல்லாமல் இன்னும் சாதி சாரியாக வண்டிகள் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் இந்த இடத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாஷ். ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள். இன்றைய செய்திகளின் அசத்தலான ஒரு மணி நேர தொகுப்பு செய்திகள் 100, நாள்தோறும் காலை 6:10 மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.